தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு 10 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் கொரோனா தினசரி பாதிப்பு 8000ஐ தாண்டியது. கூடுதல் கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் நாளை ஆலோசனை. கொரோனா தொற்று தடுப்பில் அடுத்த 2 வாரங்கள் சவாலானவை. வாய்ப்புள்ளவர்கள் வீட்டிலிருந்தே பணி செய்யவும் சுகாதாரத்துறை செயலாளர் வலியுறுத்தல். காஞ்சிபுரம் ஊராட்சிகளில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கம். மழையில் நனைந்து சேதமடைவதற்கு முன்பு கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. தமிழகம் மற்றும் புதுவையில் 61 நாள் மீன்பிடி தடை காலம் அமல். நிவாரண தொகையாக 15,000 ரூபாய் வழங்க மீனவர்கள் கோரிக்கை. கடும் வெயிலுக்கு மத்தியில் தற்போது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 10 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது. இதற்கிடையே சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே பலத்த மழை பெய்தது. சென்னை கோயம்பேடு, அமைந்தகரை, கீழ்ப்பாக்கம், சென்ட்ரல், தியாகராய நகர், கோடம்பாக்கம், மேற்கு மாம்பலம், அசோக் நகர், கே கே நகர் உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. மேலும் புறநகர் பகுதிகளான வண்டலூர், பெருங்களத்தூர், கொடுவாஞ்சேரி, அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பெய்தது. தமிழகத்தில் கடந்த ஒரு வருடத்தில் இல்லாத அளவிற்கு முதல் முறையாக ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 8000ஐ நெருங்கியுள்ளது. இதன் மூலம் நோய் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 54,315 ஆக அதிகரித்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 97,668 கொரோனா மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் 7,819 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று 3,364 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் 25 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 12,970 ஆக அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் 54,315 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று தடுப்பில் அடுத்த 2 வாரங்கள் சவாலானவை என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசுகையில் தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 7,000 பேருக்கு கொரோனா தொற்று பரவி வருவதாகவும் வரக்கூடிய அடுத்த 2 வாரங்களுக்கு கொரோனா தாக்கம் மிக வீரியமாக இருக்கும் என்பதால் தடுப்பு நடவடிக்கை சவாலானதாக இருக்கிறது எனவும் தெரிவித்தார். முகக்கவசம் அணிவது, வெளியூர் பயணங்களை ரத்து செய்வது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளுடன் கூடிய பொதுமக்கள் ஒத்துழைப்பு தேவை என குறிப்பிட்ட அவர், வாய்ப்பு உள்ளவர்கள் வீட்டிலிருந்தே பணி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள்கிட்ட ரெண்டு ரிக்வஸ்ட்டுங்க. ஒரு பக்கம் சமுதாய தடுப்பூசி நம்ம கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி பொது இடங்களில் நம்ம முடிந்த அளவுக்கு கூட்டத்தை அவாய்ட் பண்ணக்கூடிய கூட்டங்களை அவாய்ட் பண்ணோம். யார் யாருக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதோ சர்வீஸ் செக்டரில் அவங்க அதை செய்யணும். அதே மாதிரி தடுப்பூசி எலிஜிபிளாக இருக்கிறவங்க அதை தவிர்க்கக்கூடாது. எந்த ஒரு கூட்டு நோயாக இருந்தால் கூட 20 வகையான கூட்டு நோயை சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும், அவங்களும் தடுப்பூசி போட்டுக்கணும். ஸோ தயவுசெய்து தடுப்பூசி போடுங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பெய்த மழையில் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த 10,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தன. நெல் மூட்டைகளை வைப்பதற்கு ஹீட் போட்ட குடோன் மற்றும் புதிய கட்டிட வசதி இருந்தும் அவைகளில் ஏற்கனவே நெல் மூட்டைகள் வைக்கப்பட்டிருப்பதால் மேலும் வைக்க முடியாத அவல நிலை உள்ளது. இதனை கமிட்டி நிர்வாகம் சரி செய்து தர வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் நாளை ஆலோசனை நடத்துகிறார்.
தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 8000 தாண்டியுள்ள நிலையில் கூடுதல் கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் நாளை ஆலோசனை நடத்துகிறார். தமிழகம் மற்றும் புதுவையில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ளது. தடைக்கால நிவாரண தொகையாக அரசு 15,000 ரூபாய் வழங்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15 முதல் ஜூன் மாதம் வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவு 12 முதல் அமலுக்கு வந்துள்ளது. கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் அனைவரும் கரை திரும்ப வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. தடைக்காலம் நள்ளிரவே அமலுக்கு வந்ததால் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், காரைக்கால், ராமநாதபுரம், தூத்துக்குடி, சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை துறைமுகங்களில் உள்ள 13 மீன்பிடி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 10,000 விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் நங்கூரமிட்டு கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீன்பிடி தடைக்காலத்தால் 13 கடலோர மாவட்டங்களிலும் சுமார் 500,000 மேற்பட்ட மீனவர்களும் சுமார் 15,000 மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீன்பிடி துறைமுகங்கள் மூடப்பட்டதால் 50,000 மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இப்பதான் புல்பா என்றானுங்க, வேற என்னமோ சொல்றானுங்க, எதுவுமே தெரிய மாட்டேது. அவ்வளவுதான் இருக்கும் டிக்ஷனரியில, அவ்வளவுதான இருக்கும் எல்லா பேரும். டெல்லி, இந்தியா, தெரியலம்மா, அதெல்லாம் தெரியலம்மா. சைனீஸ் அந்த இதுலதான் சொல்லுவாங்க. தெரியலையே, அதான சாப்பிடறதோட சரி. அமெரிக்காவில முத முத உருவானதுதான் ஆம்லெட். ஐடியா இல்ல. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆசனூர் அருகே சாலையோரம் ஒற்றை ஆண் யானை சுற்றித் திரிந்தது. அப்போது தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகன ஓட்டி ஒருவர் சாலையில் யானை நடமாடுவதைக் கண்டு தனது காரை நிறுத்தியதைத் தொடர்ந்து யானை சாலையோரம் மெதுவாக நடந்து வந்தது. யானை வருவதைக் கண்ட வாகன ஓட்டி தனது காரை பின்னோக்கி இயக்கினார். சிறிது தூரம் வந்த யானை தேசிய நெடுஞ்சாலையை மெதுவாக கடந்து சாலையின் மறுபகுதிக்கு சென்றது. ஒற்றை யானை சாலையோரம் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். கோவையில் நேற்று நள்ளிரவில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. கோவை ரயில் நிலையம், உக்கடம், மேட்டுப்பாளையம் சாலை உட்பட பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. தண்ணீர் தேங்கியதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வந்தவாசி பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அதிகபட்சமாக பிரையண்ட் பூங்காவில் 87 மில்லிமீட்டர் மழையும் வானிலை ஆய்வகத்தில் 66.6 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. குறைவாக தண்ணீர் விழுந்து கொண்டிருந்த வெள்ளி நீர்வீழ்ச்சியில் மழையின் காரணமாக தண்ணீர் ஆர்ப்பரிக்க துவங்கியுள்ளது. அருவியின் அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று வரை கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தற்போது இடியுடன் கூடிய பலத்த மழை திருவண்ணாமலையிலும் அதனை சுற்றியுள்ள கீழ்பெண்ணாத்தூர், வேட்டவளம், வரையூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் இடியுடன் கூடிய மழை பெய்தது. திடீர் கனமழை காரணமாக சீர்காழி நகர் பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் தடை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்ததில் அந்தியூர் வரட்டுப்பள்ளம் அணை பகுதியில் அதிகபட்சமாக 104.6 மில்லிமீட்டரும் அதற்கு அடுத்தபடியாக கொடுமுடியில் 100.6 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம், சோழபுரம், திருப்பனந்தாள், தத்துவாஞ்சேரி, அணைக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை மிதமான மழை பெய்தது. பழனி அருகே கோதைமங்கலம் ஊராட்சி அலுவலகத்தை 100 நாள் வேலை திட்டத்தில் பணி செய்யும் பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களை கண்காணிக்க 2 பெண் பொறுப்பாளர்களை நியமித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டத்தில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் 1 நாளில் 9 அடி உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை, கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழையின்மையால் சோத்துப்பாறை அணைக்கு நீர்வரத்து முற்றிலும் இல்லாமல் போனது. இந்நிலையில் நேற்று இரவு சோத்துப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதியிலும் பெய்த கனமழையால் சோத்துப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 104.63 அடியிலிருந்து 1 நாளில் 9 அடி உயர்ந்து 113.16 அடியாக அதிகரித்துள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள முதலைக்குளம் கிராமத்தில் 18ஆம் படி கருப்புசாமி கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள், பெண்கள், சிறுவர்கள் என திரளானோர் முதலைக்குளம் கண்மாயில் இறங்கி கைகளாலும் வலைகளை கொண்டு மீன்களை பிடித்தனர். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் அஸ்பாரி மண்டலத்தில் உள்ள கைரூபாலா கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தெலுங்கு வருடப்பிறப்பான யுகாதிக்கு மறுநாள் பிடக்க எனப்படும் வரட்டி திருவிழா நடைபெறுவது வழக்கம். பத்ரகாளியும் வீரபத்ர சுவாமியும் காதலித்துக் கொண்டதாகவும் இந்த காதலை ஏற்க மறுத்த பெற்றோர்கள் இரு தரப்பினரையும் பிரித்து சண்டை ஏற்பட்டதாகவும் பின்னர் சமாதானமாக அனைவரும் சேர்ந்து திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த விழாவையொட்டி கிராமவாசிகள் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் சாணத்தால் தயார் செய்யப்பட்ட வரட்டியை சுவாமிக்கு பிரசாதமாக கொண்டு வந்து சமர்ப்பித்தனர். சமர்ப்பிக்கப்பட்ட வரட்டுகளை கிராமவாசிகள் 2 குழுக்களாக பிரித்து ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த தாக்குதலில் சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த சிறிய காயங்களுக்கு சுவாமியின் மஞ்சள் பூசிக் கொண்டனர். இதன் மூலம் காயங்கள் குணமாகும் என கிராம மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும். சமூக இடைவெளி விட்டு அரசாங்க வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்ள வேண்டும். அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு வந்து உயிர் வந்து முக்கியம். அந்த உயிரை வந்து மனிதன் வந்து பாதுகாத்துக்கணும். கடவுள் கொடுத்த உயிரை வந்து நம்ம ஒழுங்கான முறையில் பயன்படுத்தி நம்ம ஒழுங்காக நம்மளுடைய உடம்பை வச்சுக்கணும். இது என்னுடைய கருத்து. கொரோனா தடுப்புக்கு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாமே அந்த முகமுடியை வாயில் போடுகிறோம். அது முடிங்கன்னா நம்ம வந்து பாதுகாப்பாக போகிறோம். வெளியே வரதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். கபச குடிநீர் மற்றும் ஆயுர்வேதிக் மருந்து, மெடிசன் இதெல்லாம் சிறந்த முறையில் எடுத்து நல்ல உணவு, நல்ல இது, ஆரோக்கியமான காற்று, சுத்தமான குடிநீர் இதெல்லாம் பயன்படுத்தி வீட்டில் சுத்தமாகவும் வெளியிலையும் சுத்தமாகவும் இருக்கிறதுக்கு நம்ம உண்டான வழியை நம்ம பாதுகாத்துக்கு செய்ய வேண்டியது. இது மாதிரி இருந்தால் கொரோனா நம்மளை நெருங்காது. சுத்தம் இல்லாத இடத்துல கண்டிப்பாக கொரோனா வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொரோனா வந்து அதிகரிக்க காரணம்னா
மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும். முதல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் சமூக இடைவெளியை கடைபிடித்து மாஸ்க் போட்டுன்னு போகணும். ஒரு ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கும் 6 அடி தூரத்தில் வித்தியாசத்தில் இருந்து எந்த ஒரு பொருளுமே மார்க்கெட்லேயாவது ஹோட்டல்லையாவது கடைகள்லையாவது சமூக இடைவெளியை கடைபிடித்து கண்டிப்பாக வேணால் கொரோனா கட்டுப்படுத்த முடியும். தேர்தல் சமயத்தில் நிறைய மக்கள் கூடினாங்க, அதில் கொரோனா பரவலுக்கு வந்து அதிகமாக காரணமாகிடுச்சு. மக்கள் சமூக இடைவெளியை பிடிச்சு கடைபிடித்து ஒத்துழைக்கணும். எல்லோரும் மாஸ்க் அணிய வேண்டும் கண்டிப்பாக. இந்த கிரிவலம் செல்லவங்கள் நிறைய பேர் எல்லாம் போயினே இருக்காங்க. அந்தமாரி மக்களை வந்து கூட்டத்தை தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி தவிர்த்தா கொரோனா ஒழிக்கலாம். அது வந்து மக்கள் தான் முழு ஒத்துழைப்பு தரணும். முதல்வா வந்த கொரோனா கூட இவ்வளோ வெறியும் இல்லை சார். இப்போ வந்துருக்கிற கொரோனா வந்து அவ்வளோ அளவு ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேருக்கு மேலே பரவுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பரவுனா கூட மக்கள் வந்து கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாமல் கும்பல் கூடுறது, மாஸ்க் அணியிறது கிடையாது, கண்ட இடத்துல எச்ச துப்புறாங்க. இந்த கொரோனா பரவுறதுக்கு முழுக்க முழுக்க பொதுமக்கள் தான் காரணம். ஒழிய அரசாங்கமோ உலகமோ எதுவும் கிடையாது. நம்ம கொஞ்சம் கூட அதில் பொறுப்பு இல்லாத தனமாக இருக்கிறோம். ரெண்டாவது கூட்டம் கூடுறது எல்லாத்தையும் இப்போ திரும்பி கவர்மெண்ட்டு பழைய மாதிரி லாக்டவுன் போட்டால் கூட நல்லாயிருக்குன்ற மாதிரி இருக்குதுங்க. அந்தளவுக்கு வந்துடுதுங்க. எல்லாத்துலேயும் கூடுறாங்க. சாவு போனாலும் 1000-2000 பேர் கூடுறாங்க. கல்யாணம் கூடுறாங்க. விலை மதிக்க முடியாத உயிரை வந்து சர்வசாதாரணமாக வாங்கினுக்குது இந்த கொரோனா. கொஞ்சம் கூட பயப்படலை எனக்கு. அந்த உயிரை பற்றின பயமே இல்லாத வாழறாங்க. அதான் ரொம்ப வேதனையாகுது. இதுக்கு மருந்து மருத்துவம்னா சாதாரண விஷயந்தான். நம்ம கை கால்களை சுத்தம் பண்ணிக்கணும், முகத்தை சுத்தம் பண்ணிக்கணும், சுத்தமாக இருக்கணுன்றது தான் இதோடைய முதல் குறிக்கோள். அதை வந்து ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சினாலே போதும். இந்த கொரோனா நம்ம தான் ஒழிக்கணும். நம்ம பொதுமக்கள் சாவர கொரோனாவை பொதுமக்கள் தான் ஒழுகணும். இது மிச்சபடி வேறு யாரும் இதை பண்ண முடியாதுங்க. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருந்தும் இதை வந்து பண்ண பண்ணுறாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க மக்கள் தான் காரணம். கொரோனா ஒழிக்கிற ஒரே சக்தி மக்கள்கிட்ட தான் இருக்குது. மக்கள் தான் இதுக்கு முயற்சி எடுக்கணுங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த ஏத்தாங்கல் கலர்பாளையம் பகுதியில் பிரேமா என்பவரின் வீட்டருகே வந்த சிறுத்தை ஒன்று அவரை தாக்கியுள்ளது. அவரது அலறல் சப்தம் கேட்டு வந்த அவரது மகன் மற்றும் மகளையும் சிறுத்தை தாக்கியுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதற்கிடையே சிறுத்தை வீட்டுக்குள் வந்ததால் அருகில் உள்ளவர்கள் கதவை பூட்டி வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தினர். இதையடுத்து சிறுத்தையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் கடந்த 2 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெய்த கனமழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் குளிக்க தடை விதித்துள்ள நிலையில் அருவியில் சென்று பார்க்கவும் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதாக வனத்துறை அறிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பெரிய காஞ்சிபுரம் மார்க்கெட் பகுதியில் உள்ள டாஸ்மாக் பாரில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை மது விற்பனை தங்கு தடையின்றி தினமும் நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பொதுமக்கள் நடந்து செல்லும் பாதையிலேயே குடிமகன்கள் மது அருந்துதல் மற்றும் சாலைகள் முழுவதும் மது பாட்டில்கள் குப்பைகளாக காணப்படுவதால் பொதுமக்கள் அவதிப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மக்கள் நலன் கருதி கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டுமென கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. சென்னை திருமுல்லைவாயில் பச்சையம்மன் கோவில் குளக்கரை பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அங்குள்ள யூனியன் பேங்க் ஆப் இந்தியா ஏடிஎம் இயந்திரத்தை இரும்பு கடப்பாறையால் உடைத்து பணத்தை திருட முயற்சி செய்த அடையாளம் தெரியாத நபர்கள் காவலர்கள் வருகையை கண்டுபிடித்து தப்பி ஓடியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். கடந்த 8ஆம் தேதி விழுப்புரத்தை அடுத்த கண்டிகையில் காவலர் முத்துக்குமரனின் மனைவி கவியரசியை இரும்பு கம்பியால் தாக்கி அவர் கழுத்தில் இருந்த தாலி சரடு உள்ளிட்ட 11 பவுன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அறிவழகன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து சுமார் 4 லட்சம் மதிப்புள்ள நகைகள் மீட்ட போலீசார் அவரை விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருச்செந்தூர் உட்கோட்டத்தில் காவல்துறை சார்பில் ஒரு காவல் நிலையத்திற்கு முகக்கவசம் அணியாமல் செல்பவர்கள், சமூக இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் மீது நாளொன்றுக்கு 100 வழக்குகள் பதிவு செய்ய உயரதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனா்.
போலீசார் பொது சுகாதாரத்துறை அலுவலர்கள் அபராதம் விதிக்கும் ரசீதை வைத்து அபராதம் விதிப்பதால் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. மேலும் சொந்த காரில் செல்பவர்கள் தாங்கள் காரில் செல்லும்போது ஏன் முகக்கவசம் அணிய வேண்டுமென வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் போலீசார் கடுமையான மன உளைச்சலில் உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தமிழக ஆந்திர எல்லையில் எழாவூர் ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடியில் கும்மிடிப்பூண்டி காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திராவிலிருந்து தமிழகம் நோக்கி பேருந்தில் சோதனை செய்தபோது வாசனை திரவியங்கள் பூசிய பையிலிருந்து 16 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் பேருந்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் முத்து என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே அரசு பேருந்து மீது மற்றொரு அரசு பேருந்து மோதியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மதுராந்தகத்திலிருந்து கோட்டை புஞ்சை கிராமத்திற்கு நோக்கி சென்ற அரசு பேருந்து அச்சிறுபாக்கம் என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இடதுபுறம் பேருந்து நிலையத்திற்கு திரும்பும் பொழுது சென்னையிலிருந்து அரியலூர் நோக்கி சென்ற மற்றொரு அரசு பேருந்து மீது மோதியதில் முன்னால் சென்ற அரசு பேருந்து நிலை தடுமாறி கவிழ்ந்தது. பேருந்தில் இருந்தவர்களும் அருகில் உள்ள உணவகத்தில் உணவருந்திவிட்டு நின்று கொண்டிருந்த 2 பேர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். விபத்து குறித்து அச்சிறுபாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அனைத்து வசதிகளும் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனையான இங்கு 9 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 3 மருத்துவர்கள் மட்டுமே இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் கூடுதலாக மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே கங்காதுரை என்பவருக்கு சொந்தமான பேக்கரியில் 70,000 ரூபாய் பணமும், சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான கோழிக்கறி கடையில் 50,000 ரூபாய் பணமும், குணசேகரன் என்பவருக்கு சொந்தமான காயத்ரி உணவகத்தில் பூட்டை உடைத்து 70,000 ரூபாய் பணமும் அடையாளம் தெரியாத நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் வட மாநில இளைஞர்கள் இருவர் உணவகத்தில் திருடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.